ஹை பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சேவ் குண்பத்தியா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்சேஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ஸ் காம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சு அந்த எக்ஸ்சேஞ்சு அளவுக்கு நல்ல எக்ஸ்சேஞ்சு அப்படின்றது உண்மையானது தெரியாது காரணம் நான் அதை சர்ச் பண்ணலை ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உண்மையாகவே நல்ல எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா எளிமையாக வந்து சின்ன சின்ன இனிமேல் வந்து அடிமட்டத்தில் ஒரு எக்ஸ்சேஞ்செல்லாம் லிஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியனே கிடையாது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வேறு வேறு எக்ஸ்சேஞ்செலாம் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்செலாம் பேசிகிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு வந்து வேகமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து பரிந்துரை செய்கிறாங்க எல்லா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்செலாம் அது எந்த அளவுக்கு வேகமாக போகும் அப்படின்றது தெரியல சரிங்களா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது எந்தளவுக்கு அவங்க வந்து என்னென்ன என்ன இதெல்லாம் நோக்கி போகிறாங்க அவங்களுடைய வேலெட்டு அதனுடைய அப்டேட்டு அதை பற்றிலாம் வந்து ஷார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு லைவாக காட்டியிருக்கேன் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணவும் தெரியல நிஜமாதிரி காப்பிரைட் வருமா அப்படின்றது எனக்கு உண்மையாக தெரியல ஆனால் இருந்தாலும் நான் சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நம்ம வந்து இப்போ குரோமில் காஞ்சி கோலம் இருக்கிறோம் ஒவ்வொரு டைமும் வந்து போஸ்ட்டாக வந்துச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா வேறு சிலரில் வந்து சொல்லியிருக்காருங்கண்ணே வேறு சிலில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறதுலாம் நான் இப்போ லைவாக ஷோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்னுடைய வீடியோ எடுக்கிற சிலையே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ட்விட்டர் பேஜுக்கு போய்க்கோங்க அவங்க ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க சேவ் பண்ணை பற்றி ட்விட்டர் பேஜில் போயிட்டு உள்ளே போனீங்கன்னா அவங்களுடைய எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கே அந்தளவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் சரிங்களா இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சேவ் பண்ணு ஃபாலோ பண்ணுறவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்சேஞ்சோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இதாக எக்ஸ்சேஞ்ச் பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காம் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து புதுசாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறு சாரி பதினாறு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாவே தெரியும் பதினாறு நேரத்துக்கு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது கீழே வந்தீங்கன்னா அவங்களுடைய சேவ் மூணு வந்து மூணுக்கு போகிற மாதிரி அதாவது நிலாவுக்கு போகிற மாதிரி விண்வெளிக்கு போகிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து விண்வெளிக்கு செல்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கண்ணா ரீச்சிங் த மூன் டு கெதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா நாங்கள் வந்து அனைவரும் வந்து நிலாவுக்கு செல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூனை வந்து டார்கெட் பண்ணி கிட்டினு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க வேணால் நீங்கள் வந்து தமிழகம் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன் சரிங்களா சரியாக சொன்னான்னு தெரில அதுதான் தான் அர்த்தம் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்வெளி உள்ள போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு இமேஜ் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதுபோல் வந்து சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்காக வந்து அந்த டீம் வந்து மும்பரமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க வேளாட்டை பார்த்தீங்கன்னா இந்த விளாட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ ஐநூறு ஹோல் அதாவது ஐநூறு பேருக்கு தான் சரிங்களா ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் வில் பி செலக்டட் நாங்கள் வந்து ரேண்டமாக வந்து ஒரு ஐநூறு பேர் மட்டும் செலக்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு தான் வந்து இந்த சேஃப் மூனுடைய வேலட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இவங்க இதில் லிஸ்ட் அதாவது இவங்க வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஒருவேளை வந்து நீங்கள் வந்து சேஃப் மூனில் வந்து அப் அந்த ஐநூறு பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது உள்ளே போனீங்கன்னா தெரியும் அப் பண்ணுற மாதிரி கீழே நல்லா கேட்டுக்கோங்க கீழே பேக் பேக்கில் வந்து கரெக்ட் பேக்கில் வந்து இந்த இடத்த மென்ஷன் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகும் உள்ளே போயிட்டு அவங்க வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது உள்ளே போயிட்டு தான் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு போல் சேவ் மூணு வேலாட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த ஐநூறு பேரில் வந்து நீங்கள் வந்து ரேண்ட செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு கூட வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அந்த சேஃப் மூணு வேளாட்டாக அன்றைக்கி விட்டால் போய் கூட பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் அதாவது கன்ஃபார்மாக வந்து இந்த தேதியில் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நாங்கள் இது பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லலை தகவல் வந்து போயிட்டுருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடுவோம் முடிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது இல்லாமல் அவங்க வந்து பினான்ஸ் பினான்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்லியிருக்கோம் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம் அது இல்லாமல் வந்து பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க காரணம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முன்னே அதாவது வேறு லெவலில் நாங்கள் இப்போ ஷிப்பு அவங்க வந்து காரணம் காட்டுறது உதாரணம் காட்டுறது வந்து ஷிப்பு தான் ஷிப்பு மாதிரி நாங்களும் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க பல முறை சொல்லிகிட்டு இருக்காங்க சேவ் மூனுக்கு அடிக்கடி அதாவது ஷிப்பில் எப்படி வந்து அடிக்கடி வந்து ட்விட்டரில் வந்து அவங்க அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதே போல் இவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துலேயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க சேவ் மண் சிவப்பு மூணுலையும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களும் வந்து பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டோக்கனும் வந்து சீக்கிரமாகவே அதை சொல்ல முடியாது ஷிப்பை விட இது வேகமாக கூட குரோத் ஆகுதுக்கு வாய்ப்பே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட்டும் அப்படிதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷிப்பை விட மேலே கொண்டு போகணும் சிப்பவிடன்றதுக்காக இல்லை மற்ற டோக்கனை விட நாங்கள் வந்து டாப்பில் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அடிக்கடி இருக்காங்க பார்ப்போம் எந்தளவுக்கு வந்து இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு வேகமாக கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்திருந்தால் தான் பார்க்க முடியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்விட்டர் போட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அந்த சேவ் பண்ண பற்றி அவங்களுடைய அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து பல பல விதமாக தகவலை தெரிவிச்சுட்டே இருக்காங்க நான் சொன்ன நல்ல ஒரு சிலைடு மாதிரி போட்டிருக்காங்க ஒரு நாட்டில் அப்படி சொன்ன பார்த்திங்களா அது இந்த இமேஜ் தான் பார்த்தாவே தெரியும் இந்த இமேஜ் தான் அது சரிங்களா அதுபோல் வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சேவ் பண்ண விளையாட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது அடுத்தது பை பண்ணுறது செல் பண்ணுறது சாரி பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்ற பாருங்க அதாவது ஃபண்டை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது போகிறது அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் வந்து எளிமையான முறையில் வந்து நாங்கள் வந்து அமைச்சு கொடுப்போம் மற்ற வேளாட்டை விட நாங்கள் வந்து ஒரு இதை வந்து பெஸ்ட்டாக கொண்டுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இவங்க கொண்டுட்டு வர்றது பார்த்திங்கன்னா அவங்க வீடியோவை வந்து வைக்கலாமான்னு தெரியல லைவாக வைக்கலாமான்னு தெரியல ஏதாவது காப்பிரைட் வருமா அப்படின்றது தெரியல அதுக்காக தான் சொல்லி நான் வைக்காமல் இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அது சைன் அப் பண்ணுற இருந்து ஐஃபோனுக்காக இருக்குது சொல்லி ஆண்ட்ராய்டாக இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து வேறு மாதிரி கொடுத்துட்டு போ கொடுத்துட்டு வராங்க இந்த வேலட் வந்து லான்ச் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்திங்க லான்ச் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக வந்து சேவ் போன வந்து கண்டிப்பாகவே வேறு லெவலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து என்னுடைய கருத்து தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த தகவல் இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க இது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேவ் பண்ண சேவ் பண்ணாக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற டோக்கனாக இருக்கட்டும் எந்தெந்த அப்டேட்லாம் வருதோ முடிஞ்சளவுக்கு நான் வீடியோவை கொடுக்க பார்க்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் அனுமதி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அத்தனை வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட இல்லையா மற்றவர் சொல்லிக் கொடு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்